யாருங்க நீங்க? நான் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் திவ்யா. நீதான பத்மஜா, திவாகரோட பொண்ணு. உன விசாரணை பண்ண வந்திருக்கோம். உங்க அப்பா அம்மா கூப்பிடு. அப்பா அம்மா. என்ன மேடம்? உங்க பொண்ண விசாரணை பண்ணனும். பொண்ணுக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு மணி நேரம் நீங்களா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா இங்க யாருக்கும் தெரியாம அசிங்கம் இல்லாம கூட்டிட்டு போயிடுவோம். இல்லேனா ரொம்ப அசிங்கமாயிடும். ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணனும் மேடம். நீங்களா விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. வாமா. செல்லப்பா இடம் இதுதானே? நேத்து வந்து பாத்தியா? ஆமா மேடம், நேத்து வந்து பார்த்தேன் மேடம். ரொம்ப தூரமா இருக்கு? இல்ல மேடம், பக்கத்துல தான் மேடம். இத வந்துட்டோம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம், இங்க தான் மேடம். சரி ஓகே. ம், சரி மேடம். ஏய், அந்த 20 லட்சம் ரூபாய் எங்க வச்சு கொடுத்தாம்? பேங்க்ல வச்சு கொடுத்தோம். என்ன பண்ணாத? அது அங்கே எஃப்டில போட்டுட்டேன். சரி, இப்ப அவனை நாங்க கூட்டிட்டு வரதுக்கு போறோம். அவன் தானானா? ஆமான்னு சொல்லணும். கூட்டிட்டு வாங்க. இவர கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே, பூலோக படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே. வாக்கர்க்கும் செல்லப்பக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு கண்டுபிடி. பேக் டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் டிசி கிட்ட போன்ல பேசிக்கிறேன். மீதியெல்லாம் அப்புறம் சொல்றேன். பதிலே புதிர் போடுதே முடிவே விடுதேடு. டேய், நான் உன்ன உட்காரவ சொல்லல. உட்கார். ஹலோ சார், ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்க. வீடு சர்ச் பண்ணல சார். பேங்க் அக்கவுண்ட்ல திவாகரோட டிரான்சாக்ஷன் இருக்கானா பாக்கணும் சார். மணலினை தோண்ட சில நேரம் புதையல் மாட்டும். பரவாயில்ல சார். ஓகே சுந்தர் சார். மனதினை தோண்ட. ஓகே சார், நான் போயிட்டு வரேன். தோன்றும் நம் பிறப்பு இறப்பு இரண்டுமே நம்மை படைத்த இறைவன் கையிலே. எந்த இடையில் இருக்கும் வாழ்க்கை நமது கையில். உங்களுக்கு நான் நல்லது தானங்க பண்ணேன். ஏங்க என்ன கூப்பிட்டு வந்து என்னெல்லாம பேசுறாங்க? எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க. காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா சார்? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். இங்க என்ன எழுதுறீங்களோட எனக்கு புரியல சார். ஒண்ணுமே புரியலையா?